அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்ப்போம். குறிப்பாக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியெல்லாம் எங்களுடைய அகில இந்திய சாரர் ஜோதிர சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்காக இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் சில மாணவர்கள் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி தான் வந்து அந்த குழுவில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த குழுவில் மட்டும் பேசிட்டு இருந்தோம். இப்போது அது பொது வெளியில் எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்னு நோக்கத்தில் யூடியூப்பில் இப்போ நம்ம அதை பப்ளிஷ் பண்ணுறோம். அதேமாதிரி யூடியூப்பில் நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட கேள்வி கேட்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் என்ன கேள்வி வருதோ அந்த கேள்விகளையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்ம சொல்லுவோம். இப்போ முதல் கேள்வி வந்து திரு சரவண வேலு அவர்கள் திருச்சியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆட்டுப்பண்ணை அமைத்து தொழில் செய்ய ஒருவரது ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கிரக பாவ காரகத்துடன் விளக்குங்கள் ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். இப்போ ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னா இந்த ஆட்டுப்பண்ணை அப்படிங்கிற முதல்ல கால்நடைகள் அப்படிங்கிறது ஆடு மாடு கோழின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாம் என்ன பாவனா, ஆறாம் பாவம் தான் கால்நடைகள் அப்படிங்கிறது. சில புத்தகங்களில் சில மூல நூல்களில் ஒரு சில நூல மூல நூல்களில் வந்து நாலாவது வீடு தான் கால்நடைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், கால்நடைகள் என்பது உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளா அப்படின்னு பார்க்கும்போது உயிருள்ளது. உயிருள்ள அனைத்துமே வந்து உங்களுக்கு நாலாம் பாவத்தில் வராது. நாலாம் பாவங்கிறது மனிதர்களால் உற்பத்தி பண்ணக்கூடிய வீடு வாகனம் கட்டுமானங்கள் இந்த மாதிரி விஷயம்தான் நாலாம் பாவம். அதாவது மனிதனால் உருவாக்கப்படக்கூடியதெல்லாம் நாலாம் பாவம். அதாவது ஐந்தாம் பாவம் ஐந்து ஒம்பதுங்கிறது இயற்கை அப்படிங்கிறதால இந்த ஐந்து ஒம்பது அப்படியே கெடுக்கிற பாவம் தான் நாலாம் பாவம். ஆனால் ஆறுங்கிறது ஐந்தாவது விட்டு கெடுக்கலை, அதேமாதிரி ஒன்பதாவது விட்டும் கெடுக்கலை. ஐந்தாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம், அதேமாதிரி ஆறாம் பாவத்துக்கு அது பத்தாம் பாவம். அதனால் என்னென்னா ஆறாம் பாவம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கால்நடைகள் அப்படிங்கிறோம். விவசாயம் கால்நடைகள் இதெல்லாம் ஆறாம் வீடு. அதாவது ஆறாம் பாவம் என்பது உயிருள்ள பாவம், ஓரளவுக்கு அதில் உயிர் இல்லை உயிர் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதாவது உயிர் அப்படிங்கிறது லக்ன பாவம் அப்படின்னா அதோட திரிகோண பாவம் ஐந்து ஒம்பதுலேயும் உயிர் இருக்குது, ஒற்றைப்படை பாவத்துலேயும் உயிர் இருக்குது ஓகேங்களா. அதேமாதிரி நாலு எட்டு பன்னெண்டில் உயிரற்ற பாவங்கள் அப்படிங்கிறதால நாலு எட்டு பன்னெண்டு தான் உயிரற்ற பொருட்களான ஜடப்பொருள்கள் என்பது நம்ம நாலாம் பாவம் சொல்லுவோம். எட்டாம் பாவமும் பன்னெண்டாம் பாவமும் கிட்டத்தட்ட அது மாதிரி வந்துடுது. இப்போ இங்கே ஆறாம் பாவங்கிறது உயிர் தன்மை இருக்கிறது தான். அதே மாதிரி ஆறு என்பது நமக்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆறாம் பாவம் ஓகேங்களா. நமக்கு எது எதெல்லாம் கட்டுப்படுதோ அது எல்லாம் ஆறாம் ஆறாவது வீடு. குறிப்பாக பெட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பெட் அனிமல்ஸ் ஆறாவது வீடு. அதாவது வீட்டு விலங்குகள், வீட்டு விலங்குகள்லாம் ஆறாம் பாவங்கிறது ஒன்று ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொண்டா அவங்க வீட்டு ஐந்து பதினொன்று மூணு பதினொன்று இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா அவங்க சந்தோஷத்துக்காக வீட்டு பெட் அனிமல்ஸ் அதாவது வீட்டு விலங்குகளை வளர்ப்பாங்க, அதாவது நாய் பூனை அந்த மாதிரி. ஆனால் இங்கே ஆடுங்கிறது முழுக்க முழுக்க கமர்ஷியல் அப்படிங்கிறதால இந்த ஆறாவது வீடு என்பது பத்தாவது வீட்டை தொடர்பு கொள்வது நல்ல அமைப்பு. ஏன் அப்படின்னு சொன்னால் ஆட்டு பண்ணை அப்படின்னா ரெண்டு ஆடு மூணு ஆடுலாம் இருக்காது, குறைஞ்சது ஒரு இரநூறு நூற்றி ஐம்பது ஐம்பது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பல்காக இருக்கிறதால இது ஒரு ஒரு தேவைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற அமைப்பில் இருக்கிறதால ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு தொழில் அப்படிங்கிற மீனிங்கில் ஆறாம் பாவம் அந்த ஜாதகத்தில் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். முதல்ல இந்த ஆடு கோழி மாடு இது எல்லாமே என்ன பாவம்னா ஆறாம் பாவம். இந்த ஆறாம் பாவம் வந்து தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவத்துக்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். குறிப்பாக நல்ல பெரிய லெவலில் ஒரு பண்ணை வைக்கிறாங்கன்னா அது ஆறாம் பாவம் பத்தாவது விட்டு தொடர்பு கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இந்த ஆட்டு பண்ணை தொழில் வந்து அகம் சார்ந்த தொழிலா புறம் சார்ந்த தொழிலா அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து புறம் சார்ந்த தொழில். ஏன் புறம் சார்ந்த தொழில்னா இது வந்து சர்வீஸ் மட்டும் இல்லை. ஏற்கனவே நம்ம வகுப்பில் நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன், தொழில்களை மூணு வகை பிரிக்கலாம். மேனுஃபேக்சரிங் அதாவது உற்பத்தி சம்பந்தமான தொழில்கள், இன்னொன்று சேல்ஸ் உற்பத்தி பண்ணதை சேல்ஸ் பண்ணுறது, இன்னொன்று சர்வீஸ் எந்த ஒரு பொருளும் கொடுக்காமல் நம்ம உழைப்பும் உழைப்பையும் அறிவியை மட்டும் கொடுக்கறது சர்வீஸ் அப்படின்ட்டு. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எழுபது எழுபது சதவீதத்துக்கு மேலே இருக்கிற தொழில்கள் வந்து உங்களுக்கு புறம் சார்ந்த தொழிலாகிடும். ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கிற தொழில் தான் அகம் சார்ந்த தொழில். அதாவது அகம் சார்ந்த தொழில்னால் எந்த ஒரு மெட்டீரியல் டிரான்ஸ்லேஷனும் இல்லாமல் மூளையை மட்டுமே வைத்து பண்ணக்கூடிய தொழில்கள். மெட்டீரியல் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற வரும்போது அது புறம் சார்ந்த தொழிலாக போயிடுது. புறம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பத்தாவது வீடு வலுவாக இருக்க வேண்டும். பத்தாவது வீடு எந்த விதத்திலையும் ஐந்து ஒன்பதாவது பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன் ஐந்து ஒன்பதாவது பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னா இந்த புறம் சார்ந்த தொழிலை ஜாதகர் மட்டுமே பார்க்க மாட்டார், அவர் கூட மற்றவர்களும். உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல்னு வச்சுக்கங்களேன், ஒரே ஒரு நபர் பார்க்க மாட்டார். ஹோட்டல் முதலாளி கல்லாப்பட்டியில் உட்காந்துட்ருப்பார், சமையல்கார் ஒருத்தர் இருப்பார், அப்புறம் சர்வீஸ் பண்ணுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, பாத்திரம் கழுவுறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, காய்கறி வாங்கிட்டு வர ஆளுங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய
ஒரு நிறுவனம் மாதிரி நடத்துறாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு குழுவாக வேலை செய்யணும்னா அதை பண்ணக்கூடிய அமைப்பில் அந்த ஜாதகத்தில் பத்தாவது பாவம் வலுவாக இருக்க வேண்டும். வலுவாக இருக்க வேண்டும்னா என்ன அர்த்தம், அது ரெண்டையோ நாலையோ ஆறையோ பத்தையோ தொடர்பு கொள்ள வேண்டும். மெயின் வந்து ஆறாம் பாவம் பத்தாவது வீட்டு தொடர்பு கொள்ள வேண்டும், அல்லது ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த மாதிரி வீட்டை தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி ஆறாம் பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது. எட்டு பன்னெண்டுங்கிறது ஆறாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் சாதகமான பாவமாக இருந்தாலும் கூட அது லக்னத்துக்கு பாதகமான பாவமாக இருக்கிறதால ஒரு பாவம் லக்னத்துக்கு பாதகமான பாவத்தை தொடர்பு கொண்டால் அந்த பாவத்தில் என்னென்ன காரணங்கள் இருக்கோ அதை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது. ஒன்று, அதன் ரீதியான திறமைகள் எதுவும் இருக்காது, அதன் ரீதியான அறிவுகள் எதுவும் இருக்காது. அதனால் வந்து சாதாரண ஒரு ஆள் ஒரு ஆடு ரெண்டு ஆடு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஆறாம் பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளலாம், தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க அதிலேயே உழைச்சி உழைப்பு நிறைய வீணாகுது இல்லையா. ஒரு பண்ணை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆடு இருக்கிறதால ஆறாம் பாவம் வந்து அந்த ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். பத்தாம் பாவமும் வலுவாக இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா நாலாம் பாவம் இங்கே ரொம்ப முக்கியமான பாவம். ஏன் நாலாம் பாவம் அப்படின்னு சொல்கிறோம்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக, அதாவது ஒரு வேலையை திரும்ப திரும்ப ஒரே மாதிரி ரொட்டீன் ஜாப்னு சொல்கிறோம் இல்லையா, ருட்டீன் ஜாப்பை செய்கிறவங்களுக்கு நாலாம் பாவம் நல்லா வலுத்து இருந்தால் தான் சிறப்பு. அதாவது நாலாம் பாவம் மூணு ஏழு பதினொன்னையோ அல்லது எட்டு பன்னெண்டையோ தொடர்பு கொள்ளாமல் அதுவும் ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிற பாவத்தை எட்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது, ஐந்து ஒம்போதையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்போ ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிற நாலு பாவத்தில் ஏதோ ஒரு பாவத்தை நாலாம் பாவம் தொடர்பு கொள்ள வேண்டும். அதேமாதிரி ஆறாம் பாவமும் ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிற நாலு பாவத்தில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ தொடர்பு கொள்ள வேண்டும். அதேமாதிரி பத்தாவது பாவமும் நல்லா இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் லக்னம், ஏன்னா ஒரு ஒரு துறையில் வந்து ஒருத்தர் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அதில் ஒரு ஈடுபாடு இருக்கணும் அப்படின்னா லக்ன பாவம் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும். லக்ன பாவம் வந்து அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலுக்கு உண்டான பாவத்துக்கு பன்னிரெண்டாவது வீட்டையோ எட்டாவது வீட்டையோ காமிக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது லக்ன பாவம் வந்து ஒன்று ஐந்து ஒன்பதாவது வீட்டை தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும். அப்படிதான் அப்போ தான் அதில் இன்வால்மெண்ட் அவங்களுக்கு இருக்கும். அப்போ லக்னம் மெயினாக வந்து ஹீரோன் பார்க்கும்போது ஆறாம் பாவம், அப்புறம் பத்தாம் பாவம், அப்புறம் நாலாம் பாவம், அதுக்கப்புறம் லக்னம். இதுக்கப்புறம் இதுக்கு கிரக காரகம் யாருன்னா ஆடு கோழி இந்த மாதிரி விஷயத்து எல்லாத்தையும் சனி தான் கிரக காரகம். ஏன்னா சனி தான் வந்து நமக்கு அடிமை அப்படிங்கிற மீனிங்கில் சனி அப்படிங்கிறத ஜாதகத்தில் வந்து ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிற பாவத்தை அது தொடர்பு கொள்ள வேண்டும். இதுதான் இதுக்கு. இதுக்கப்புறம் ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி ரொம்ப முக்கியம். நடக்கிற தசா புத்தி வந்து நல்ல வலுவாக இருந்தால் தான், வலுவானா என்ன, அது ஆறாம் பாவத்துக்கு சாதகமாக, ஆறாம் பாவத்துக்கு சாதகமாக வந்துட்டாவே அது நாலாம் பாவத்துக்கு சாதகமாகிடும், பத்தாம் பாவத்துக்கு சாதகமாகிடும், ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாம் பாவத்துக்கும் சாதகமாகிடும். அப்போது நடக்கிற தசா புத்தியில் குறிப்பாக ஒன்று ஐந்து ஒன்பதோ அல்லது மூணு ஏழு பதினொன்றோ, ஏன் இங்கே மூணு ஏழு பதினொன்றுங்கிறது பத்தாம் பாவத்துக்கு சாதகம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மூணு ஏழு பதினொன்றுன்னு வந்துட்டாவே என்னென்னா அவங்க ஒரே மாதிரியான வேலையை செய்யாமல் அடிக்கடி அந்த வேலையை மாற்றி மாற்றி செய்யக்கூடிய அந்த டைவர்ஷன் நிறைய வந்துடும். இந்த மூணு ஏழு பதினொன்றுங்கிறது ஒரே சிஸ்டமேட்டிக், அதாவது காலையில் ஆறு மணிக்கு இந்த வேலை, ஏழு மணிக்கு இந்த வேலை, எட்டு மணிக்கு இந்த வேலை அப்படின்னு ஒரு ரொட்டீனாக பண்ணுறோம் இல்லையா, அந்த ரொட்டீன் வேலை வந்து ஒரே மாதிரி இல்லாமல் மாறி மாறி வரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதால ஜாதகத்தில் மூணு ஏழு பதினொன்றுக்குண்டான தசா புத்திகளும் அவங்களுக்கு வரக்கூடாது. அப்போ ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற தசா புத்திகள் மேற்கண்ட ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலாம் பாவம் லக்ன பாவம் இதுவும் ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு, சனி ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு, இது இருந்தால் ஆட்டுப்பண்ணை வைத்து ஜாதகர் வந்து நல்ல சிறப்பாக இருப்பார். மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.